ஆக்சுவலாக நம்ம இப்போது கீழே பார்த்ததெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரிங்க. ஆக்சுவலாக இதோட ஹைட் வந்து ரொம்ப பெருசுங்க. எஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஸோ அதுக்கு மாதிரி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிடுங்க மறந்துடாமல். ஐயா மேலேக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் சாஞ்சு கிடக்குன்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குதுங்களா, தூரமா பெரிய ஃபால்ஸில். எஸ் கடைசியாக நம்ம அந்த பெரிய ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. இதில் வந்து நம்ம வந்து நாளைக்கு குளிக்கலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம குளிக்கிற அவுட்டு தான், நாளைக்கு குளிக்கலாம் ஐயா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே ஏறிட்டோம்னா முடிஞ்சு போல, அவ்வளோதான். அங்கேருந்து கொஞ்சம் நம்ம நடந்து போகணும் ஐயா. அவங்க பக்கத்துக்கு பார்க்கலாங்க. இதுதான் இங்கே இருக்கிறதுலே வந்து பெரிய ஃபால்ஸ் தெரியுதுங்களா, அங்கேருந்து வருதுங்க. ஸோ அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு கல் விழுந்துச்சுன்னா மண்டா காலி வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்படியே அந்த இடத்துலலாம் வந்து நல்லதாகி ஐயா நம்ம அப்படியே இந்த ஃபால்ஸாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேங்க ஐயா. அப்படியே நம்ம வந்து இங்கிட்டு தான் போகணும். இப்போ வந்து இவருக்கு வந்து ஆங்கிள் பெயின் ஆகிடுச்சு, அதனால் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதான். ஸோ வந்து ட்ரக்கை வந்து பாதிலே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு கீழே இறங்குறாரு. என்னோட வாய்ஸ் அவ்வளோ கேட்குமா எனக்கு தெரியல, ஏன்னா வின் வாட்டர் ஃபால்ஸோட நாய்ஸ் அதிகமாக இருக்குதா, அதனால் வந்து கேட்குமா தெரியல ஐயா. பார்க்கலாங்க. ஓகே ஐயா ஓகே எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அப்படியே போகலாங்க. இப்படி தாங்க நம்ம போகணும் பாருங்களேன். வீரை வந்து கையில் வச்சுட்டு போகிறாங்க ஐயா. ஐயா ஐயா ஜோதி இது ஜோதியும் போகிறாங்க. கஷ்டமான இதுங்க பாருங்களேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். எல்லா பேரும் ஏமலில் விழுவாங்க. சி இஸ் வேவிங் ஹேண்ட்ஸ். ஐயா நம்ம வந்து ஃபைனலாக வந்து பீக் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இப்போ மேலே ஏற ஏற வந்து வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயா. மணி வந்து இப்போது ஆல்மோஸ்ட்டு 12:10 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த இது என்ன சொல்கிறது பீக்கை ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிளில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் ஒரு ஷெல்டரை பார்த்துட்டு சாப்பிட்டு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோங்க. அங்கேருந்து இன்னொரு கொஞ்சம் போகணும் போல் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோங்க. நம்மளோட தலைவர் வந்து எதுவும் ப்ராப்ளம் மாட்டிக்கிறார் போல கம்பெனியில். ஸோ ஃபோனில் பேசியிருக்கிறாப்புல முன்னாடி பிரிவுனாங்க. இப்படி நான் வந்து பாடி கார்டு மாதிரி இல்லை, சேஃப் கார்டு மாதிரி போயிட்டுருக்கிறேன் யா. மேலே போய்ட்டு விளாட்றேங்க. செம்மா வெயில் கொண்டு வந்த வாட்டர் பாட்டில் தண்ணியும் இதாகிடுச்சு, காலி ஆயிடுச்சு, பாடியும் ஒடிகேட் ஆகிடுச்சு. ஸோ வந்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 லிட்டர் எடுக்கிறது நல்லது யா. ஏன்னா மேலே போகிறதுக்கு 1 லிட்ரு, கீழே வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 1 லிட்ரு தேவைப்படும். ஸோ நல்லாயிருக்கும், இல்லைனா கஷ்டம். என்கிட்ட பேக்கப்புக்கு வாட்டர் இருக்குது, இன்னும் ஒரு 2 லிட்டர் வாட்டர் இருக்குது. ஸோ நம்ம குடிச்சிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை யா, போயிடலாங்க. அப்படியே நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம வியூங்க பாருங்களேன். இந்த பிளேஸுக்கு நம்ம வந்து ஏர்லி மார்னிங் வந்திருந்தோம்னா பக்காவாக இருந்திருக்கும், வேறு லெவலில் இருக்கும். என்ன நம்ம அங்கேயே கொஞ்சம் டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுதான் ப்ராப்ளம், இல்லைனா வந்திருக்கலாம். பரவாயில்லைங்க, இப்போயும் ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு நம்ம வந்து இந்த டக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்டு வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து கீழே போட்டுறாதீங்க. நம்ம வந்து ப்ராப்பராக பேக்கில் வச்சுட்டு கீழே போயிட்டு ப்ராப்பரான இடத்துல டிஸ்போஸ் பண்ணணும் யா. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து சேவ் பண்ணணும் யா. இங்கே அனிமலாக வரும் போலங்க, அனிமலோட ஃபேஸஸ்லாம் இருந்துச்சு, வேஸ்டேஜஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நைட்டு வந்து நம்ம சீக்கிரம் இறங்கணும், இல்லைனா திருத்தாயிடுச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான் பாருங்களேன். எப்படி இருக்குன்ட்டு
செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. அப்படி தான் போகிறோம். இங்கே வந்து கொஞ்சம் சரளக்கல் மாதிரி நிறையா இருக்குதா, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் மற்றபடி ஓகேங்க, இந்த இது நல்ல பிளேஸ் தான். நம்ம ஆல்மோஸ்ட் டாப் வந்தாச்சு, ஃபைனலாக மேலே வந்தாச்சுங்க. எஸ், டாப்புக்கு வந்தாச்சு. இதுதான் மேலே நமக்கு. எஸ், நம்ம எங்கே வந்துட்டாங்க, கீழே வந்துட்டு இருக்கிறாங்க. யா, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. போயிட்டு செம்ம வியூங்க பாருங்களேன். சான்ஸே இல்லை, டாப் வியூ. ஓ மை காட், இந்த மாதிரி தாங்க வரணும். வந்து நைட்டு இந்த இடத்துல டென்ட் போட்டு ஸ்டே பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்கும். என்ன, அனிமல்ஸ் கொஞ்சம் இருக்கும், ப்ளஸ்ஸு இங்கே அளவும் பண்ண மாட்டானுங்க கீழே. ஏன்னா ரெஸ்ட்ரிக்டட் ப்ளேஸ், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் வருது. ஸோ அதுதான் நம்ம அங்கே போகணும் போலங்க. தெரியுதுங்களா, இங்கே போகணும் போல. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். யா, அப்படியே போகலாங்க. ஸோ நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்துக்கிட்ட மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யா, பழக்கம் பண்ணுங்களா, கமெண்ட் பண்ணுங்களா.